ஒட்டன்சத்திர மாவட்டம் காய்கறி சந்தையில் காய்கறிகள் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாடு விவசாயிகள் தரப்பிலும் காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த சந்தையிலிருந்து 70% காய்கறிகளை கேரள வியாபாரிகளே கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் தொடரும் கனமழையால் வியாபாரிகள் வரவில்லை என்பதாலும் தமிழ்நாட்டில் ஆடி மாதம் பிறந்ததாலும் காய்கறி விற்பனையும் விலையும் சரிந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கேரளாவில் அளவு கடந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கேரளா வியாபாரி யாரும் இங்கே ஒட்டஞ்சரம் வரலைங்க. இங்கே இருக்க வியாபாரிகளையும் கேரளா ஏற்றி விட்டால் இறக்குறதுக்கு வழி இல்லாத திண்டாட்டத்தினால அனைத்து காய்கறிகளும் விலைவாசி வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கேரளா வியாபாரி வர்றதுனால அப்படியே ஸ்தம்பிச்சு போகுதுங்க. இங்கே வர்ற சரக்கை இருக்க சில்லறை வியாபாரிகளுக்கு இருந்து கொடுக்கறதுக்கே திண்டாட்டமாகி போயிருதுங்க. 110 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கைக்காய் 65 ரூபாயாகவும் 1 கிலோ பீன்ஸ் விலை 100 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாகவும் அவரைக்காய் 110 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாகவும் 17 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய் 10 ரூபாயாகவும் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் விலை குறைந்துள்ளது. வரும் நாட்களில் கேரளாவில் மழை குறைந்தால் காய்கறிகளின் விலை உயர்ந்து விற்பனை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.